வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பச்சை பயிரை வச்சு சூப்பரான ஒரு டேஸ்டான சத்தான ஒரு பருப்பு குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஷ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து இந்த சிறு பயிரை வறுத்து எடுத்துடலாங்க. சிறு பச்சை பயிர் இது. மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப வறுவட வேண்டாம், லேசாக மனம் வர்ற அளவுக்கு வறுத்தா போதும். சிறு பயிரை வந்து நம்ம வந்து வறுத்து போடும்போது குழம்பு வந்து நல்லா மனமாக இருக்குங்க. அதனால தான் லைட்டாக வறுத்து போடுறது. இல்லைனா வந்து பருப்பு குழம்பு லைட்டாக ஒரு பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துடுச்சு, ஏன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு குக்கரில் தட்டி வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க. பயிரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாங்க. பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். குக்கரை லாக் பண்ணிடலாங்க. குக்கரில் வந்து ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுடலாம். என்னோடய குக்கரில் 3 விசில் வரும்போது வெந்துருங்க. ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இது வந்து 3 விசில் வேகும். உங்கள் குக்கர் வந்து எப்படின்னு பார்த்தா அதுக்கு தக்க நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. ஸ்டீம் வந்துடுச்சு, வெயிட் போட்டுடலாம். 3 விசில் வந்துடுச்சுங்க. ஸ்டீம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் அந்த கரண்டி வச்சு அப்படி மசிச்சு விட்டுறலாம். இந்த வேக வச்சிருந்த சிறு பயிரை நம்ம ஒரு பேன்ல மாத்திரலாம். ஒரு ஸ்டவ்ல நான் கொஞ்சம் வெண்ணி சூடாக்கி வச்சிருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாங்க, சூடு வெண்ணியே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நீ வேகும் போது இந்த பயிர் இன்னும் கொஞ்சம் உடையணுங்க. உடஞ்சி வேகும் போது இந்த கொஞ்சம் தண்ணியும் வற்றும். அதனால் அது கணக்காக்கி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா வந்து சிறு பயிர் வந்து தோலோடு சாப்பிட்றது வந்து அவ்வளவு சத்து உடம்புக்கு. இன்னும் இந்த குழம்பு வந்து ஆறும்போது இன்னும் கூட கட்டியாகுங்க. இந்த திக்னஸ் போதுமானது. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடைச்சி வச்சிடலாங்க. ஒரு 4 நிமிஷம் இப்படி வேகட்டும். நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக தேங்காய் சில்லு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சின்ன ஜீரகம், ஒரு 2 வெள்ளைப்பூடு, 2 வெள்ளைப்பூடு பல்ல எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பரபரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு குழம்புக்கு வந்து இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 சிறிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. 2 வரமிளகாவை 2 அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பருப்பு குழம்புக்கு தாளிசம் போடுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து அந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்து இதுக்கு தாளிசம் போட்டுடலாங்க. இந்த தேங்காய் விழுதுகளை சேர்த்துடலாம். என்றைக்கும் ஒரே மாதிரி குழம்பு வச்சுருந்தா போர் அடிக்குங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக பருப்பு குழம்பு வந்து நம்ம ஒரே டைப்பில் தான் வச்சுட்ருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. வீட்டில் தேங்காய் போட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க.
பருப்பு கறி வந்து சாதத்து கூடயும் நல்லா இருக்கும், சப்பாத்தி கூடயும் ஜோரா இருக்குங்க. தாளிச்சு கொட்டிடலாம். டேஸ்டான சத்து நிறைந்த பச்சைப்பயிறு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க. பாய் பாய்.